ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி நாம் வந்திருக்கிற இடம் சிவகாசிங்க, விருதுநகர் மாவட்டம் சிவகாசி. சிவகாசி பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும், எது இதுக்கெல்லாம் ஃபேமஸ்ன்னு சொல்லிவிட்டு. குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் தாங்க சிவகாசி. அந்த சிவகாசியிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம விலாக ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இந்தியாவிலேயே பட்டாசு தொழிலுக்கு ரொம்ப ஃபேமஸான ஊர் பார்த்திங்கன்னா நம்ம சிவகாசி தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 70% மேலே சிவகாசியில் தான் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. அதே மாதிரி காகித உற்பத்தியிலையும் சிவகாசி ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஊருங்க. நம்ம கேலண்டர்ஸ், டைரி, அப்புறம் மந்த்லி கேலண்டர்ஸ், இந்த மாதிரி நோட் புக்ஸ், இந்த மாதிரி எல்லா ஐட்டங்களுமே இங்கே மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்கங்க. வாங்க இப்போது நம்ம சிவகாசி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகலாங்க. பஸ் ஸ்டாண்ட் பார்க்குறதுக்கு நல்லா நீட்டாக இருக்குங்க. இதுக்கு முன்னாடி பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக தான் இருந்துச்சு. இப்போ நல்லா ரெனோவேஷன் ஒர்க்லாம் முடிச்சு சூப்பராக வச்சுருக்காங்கங்க. ஏன்னா இங்கே பக்கத்தில் இருக்கிற கிராமங்களுக்கு இங்கேருந்து நிறைய பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அதனாலே பார்த்திங்க அப்படின்னா இந்த பஸ் ஸ்டாண்ட் எப்போவுமே ரொம்ப பிஸியாக இருக்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டுங்க. சிவகாசியை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களுக்கு இங்கேருந்து மினி பஸ் ஃபெசிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. அதோடு சேர்ந்து டவுன் பஸ்ஸும் நிறையவே ரன் ஆகிட்ருக்குங்க. சிவகாசியிலிருந்து மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர், திருப்பூர், சேலம், ஈரோடு, பழனி, இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நாகர்கோவில், திருநெல்வேலி, தூத்துக்குடி, திருச்செந்தூர், இந்த பக்கம் ராஜபாளையம், தென்காசி, இந்த மாதிரி ஊர்களுக்கெல்லாம் ஃப்ரீக்வெண்ட்டாக பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்க. இதோட சென்னைக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 SETC பஸ்ஸஸ் வந்து சிவகாசியிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. இன்றைக்கி நான் ட்ராவல் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா சிவகாசியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குங்க. நம்ம பஸ் டைமிங் வந்து சிவகாசியில் 10:10 நைட்டு 10:10 சிவகாசியில் எடுப்பாங்க. இந்த வண்டிக்கு புக்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறது இந்த பஸ்ஸில் தாங்க, கோயம்புத்தூர் மதுரை சிவகாசி. ரூட் நம்பர் பார்த்திங்கன்னா 831A. கோயம்புத்தூர் ஒண்டிபுதூர் பிரான்ச்சை சேர்ந்த பஸ் தாங்க இது. இந்த வண்டி கோயம்புத்தூர் டு சிவகாசி, சிவகாசி டு கோயம்புத்தூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 9:10 தாங்க ஆகுது. நமக்கு இன்னும் வந்து 1 hour இருக்குது. ஸோ அதனால் வண்டி வந்து இன்னும் ரேக்கக்கு எடுத்துகிட்டு வரலாங்க. சைடில் தான் நிறுத்தி வச்சுருக்காங்க, லைட்லாம் ஆஃப் பண்ணி தான் வச்சுருக்காங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா BS6 மாடலுங்க. இப்போ லான்ச் பண்ணாங்க பார்த்திங்களா, BS6 அந்த மாடல் தான். இதோட டோட்டல் சீட் கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 52ங்க. அப்புறம் 2+3 இந்த கான்ஃபிகரேஷனில் தான் சீட்டிங் இருக்குங்க. நம்ம வண்டி இப்போ வந்து ரேக்குக்காக எடுத்துகிட்டு போகிறாங்கங்க, ரேக்கில் போடலான்னு சொல்லிட்டு. ஏன்னா டைம் பார்த்திங்கன்னா 9:30 ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 கோயம்புத்தூர் வண்டி இருக்குங்க. 9:10 ஒரு வண்டி, 9:30 ஒரு வண்டி. அந்த 9:30 வண்டி வந்து பார்த்திங்கன்னா பழனி வழியாக உக்கடம் போகிறதுங்க. 9 வண்டி, 9:10 வண்டி வந்து பார்த்திங்கன்னா சிங்கநல்லூர் போகிறது. நம்ம வண்டியும் சிங்கநல்லூர் தாங்க போகுது. நம்ம ட்ராவல் பண்ணுற இந்த பஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் ரிசர்வேஷன் புக்கிங் ஃபெசிலிட்டிஸும் இருக்குங்க. நீங்கள் வந்து ஆன்லைன்லையும் பண்ணிக்கலாம், இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா புக்கிங் கவுண்டர்ஸ் இருக்கும், அங்கேயுமே நீங்கள் வந்து டிக்கெட் புக் பண்ணிக்கலாங்க. சிவகாசியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்குமான நம்ம விலாகை ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 10:10 நம்ம வண்டி சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா வண்டியோட ஸ்பீடு எப்படி இருக்குது, எந்த மாதிரி ரெஸ்ட் ஸ்டாப் கொடுக்குறாங்க, வண்டியோட மெயின்டெனன்ஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாங்க பார்க்க போகிறோம். நான் ட்ராவல் பண்ணுறது சண்டே தாங்க. ஸோ சண்டேன்றதுனால என்னென்னு தெரில, வண்டி இங்கேயே ஃபுல்லாகிடுச்சுங்க. ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் டிக்கெட் தான், ஒரு சிலர் மட்டும் தான் பல்லடம் டிக்கெட்டுங்க. ஆன்லைன் ரிசர்வேஷன் மட்டும் மொத்தம் பார்த்திங்கன்னா 20 seats இன்றைக்கி. நம்ம வண்டியோட ரூட் பார்த்திங்கன்னா சிவகாசிலேருந்து கிளம்பி விருதுநகர், திருமங்கலம், மதுரை உள்ளே போகாதுங்க, பைபாஸ் தான், திண்டுக்கல் பைபாஸ், அப்படியே வந்து நார்மல் ரூட்டு ஒட்டஞ்சத்திரம், தாராபுரம், பல்லடம், இந்த வழியாக தாங்க கோயம்புத்தூர் போகும். நைட் டைம்ன்றதுனால இந்த வண்டி மதுரை ஆரப்பாளையம் மாட்டுத்தவணி ரெண்டுமே ஸ்கிப் பண்ணிடுவாங்கங்க.
சிவகாசிலேருந்து எந்தெந்த டைமிங்க்கெலாம் கோயம்புத்தூருக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க, நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. நம்ம சிவகாசிலேருந்து பார்த்திங்க அப்படின்னா காலையில் 7:45 மேட்டுப்பாளையமுக்கு ஒரு வண்டி இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காலையில் 10:20 ஒரு வண்டி, 1:10 ஒரு வண்டி, அப்புறம் நைட்டு 9:10 ஒரு வண்டி, 9:30 ஒரு வண்டி, 10:10 ஒரு வண்டி, 10:50 ஒரு வண்டி, அதுக்கப்புறம் கடைசியாக 11:30 ஒரு வண்டி. இந்த வண்டி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா சிவகாசிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகுங்க. நான் இதோட ஃபுல் டீட்டெயிலுமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சிவகாசி பஸ் ஸ்டாண்ட்லேயே நம்ம வண்டி ஃபுல்லாகிடுச்சுங்க. இப்போ டிக்கெட்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல் பண்ணி தான் கிளம்புறாங்க அங்கேருந்தேவும். ஏன்னா ரிசர்வேஷன் டிக்கெட்டும் ஃபுல் வந்துட்டாங்க. அதுபோக ரிசர்வேஷன் இல்லாமல் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுமே இந்த வண்டியில் போர்ட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம திருத்தங்கள் ரீச் பண்ணிட்டோங்க. இதுதான் திருத்தங்கள். இந்த ரயில்வே கேட் உங்களுக்கு நல்லாவே தெரியும். சிவகாசி மக்களுக்கும் திருத்தங்கள் மக்களுக்கும் இந்த ரயில்வே கேட் பற்றி நல்லாவே தெரியுங்க. ட்ரெயின் வரும்போது எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ தான் இதுக்கு வந்து பிரிட்ஜ் கன்வர்ஷன் வந்து ஒர்க் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்ஜ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த இடத்துல டிராஃபிக் குறையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. திருத்தங்களில் வந்து ஒரு முக்கியமான கோவில் இருக்குங்க. ஸோ அந்த கோவிலை பற்றி யாருக்காவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். சிவகாசி மட்டுமல்லாமல் சிவகாசியை சுற்றி இருக்கிற சின்ன சின்ன கிராமங்களில் தாங்க பட்டாசு தொழிற்சாலைகள்லாம் நிறையவே இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் நோட்டு புத்தகங்கள், கேலண்டர், டைரிஸ் இந்த மாதிரி நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஊரும் சிவகாசி தாங்க. இந்த மாதிரி தொழிற்சாலைகள் மட்டும் இல்லாமல் விவசாய பணிகளுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிராமங்களை சுற்றி நிறையவே இருக்குங்க. சிவகாசிலேருந்து கோயம்புத்தூருக்கு இந்த வண்டியில் டிக்கெட் ஃபேர் பார்த்திங்க அப்படின்னா 250 ரூபாங்க. சிவகாசிலேருந்து சிங்கநல்லூர் வரைக்கும்ங்க. அதே மாதிரி நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிங்க அப்படின்னா 273 ரூபாங்க. 250 ரூபா ப்ளஸ் புக்கிங் சார்ஜ் சேர்த்து 273 ரூபா வருங்க. நம்ம இப்போது மெப்கோ காலேஜ் ஸ்டாப்லேருந்து கிளம்பிட்டோங்க. அதாவது ஆன்லைனில் புக் பண்ண ரெண்டு பேர் இங்கே தாங்க போர்ட் பண்ணாங்க. ஸோ அதை வந்து கண்டக்டர்கிட்ட ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் ஒன்று கவனிச்சேங்க, நான் இது வரைக்கும் நிறைய பஸ்ஸில் வந்து ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். பட் இந்த டிக்கெட் புக் பண்ணிக்கும் போது மட்டும்தான் எனக்கு கண்டக்டரோட கான்டாக்ட் நம்பர் கிடச்சிதுங்க. ஸோ அதனால் இவங்க இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க போல், நாங்கள் சிவகாசியில் ஏறலாம், இங்கே மெப்கோ காலேஜில் ஏறுறோம்னு சொல்லிட்டு. மெப்கோ காலேஜ் அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான காலேஜுங்க விருதுநகர் மாவட்டத்தில். உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் மெப்கோ காலேஜை பற்றி. நார்மல் டேஸில் பார்த்திங்க அப்படின்னா சீட்லாம் ஓரளவுக்கு ஃப்ரீயாக தான் இருக்குமாங்க. இந்த மாதிரி வீக்கெண்ட் அப்புறம் ஏதாவது ஃபங்க்ஷன் டேஸ் இந்த மாதிரி சமயத்தில் தான் வண்டி வந்து சிவகாசிலேயே ஃபில்லாகிடுமா. எத்தனை பஸ் விட்டாலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சிவகாசிலேருந்து கோயம்புத்தூர் போகிறதுக்கு மக்கள் கூட்டம் இருந்துகிட்டே தாங்க இருக்குது. நம்ம இப்போது விருதுநகர் பைபாஸ் ரீச் பண்ணிட்டோங்க. டைம் பார்த்திங்கன்னா 10:50 ஆகுதுங்க. சிவகாசியை கம்பேர் பண்ணும்போது விருதுநகரில் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்க இன்றைக்கி. இந்த வண்டி விருதுநகர் சிட்டிக்குள்ளே போகலங்க, பைபாஸ்லேயே திரும்பிட்டாங்க. ஏன்னா வண்டி சிவகாசிலேயே ஃபுல்லானதுனால விருதுநகர் உள்ளே போகாமல் அப்படியே பைபாஸ்லேயே திரும்பிட்டாங்கங்க. சிவகாசிலேருந்து வரும்போது வண்டி ஃபில்லாகாமல் இருந்தால் தான் விருதுநகர் சிட்டிக்குள்ளே போயிட்டு அங்கேருந்து பேசஞ்சர் ஏற்றிட்டு அப்படியே வண்டி வந்து கிளம்ப போலங்க. ஏன்னா வண்டி இன்றைக்கி ஃபுல்லாகவே அங்கேயே ஃபில்லாகிடுச்சு. ஸோ அதனால் விருதுநகர் உள்ளே போகலங்க. பட் விருதுநகர்லேருந்து லாங் ரூட் போகிறதுக்கு ஏதாவது பஸ் ஃபெசிலிட்டிஸ் இருக்கான்னு எனக்கு தெரியலங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆல் எல்லா வண்டியுமே வந்து பார்த்திங்கன்னா விருதுநகர் ஸ்கிப் பண்ணி தான் போகிறாங்க. விருதுநகர்லேருந்து ஏதாவது ஒரு வண்டி ஏதாவது ஒரு லாங் ரூட் போகுது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள்.
சிவகாசியில் கிளம்புன நம்ம வண்டி இப்போ வரைக்குமே சூப்பரான ஸ்பீடில் தாங்க போயிட்டுருக்காங்க. ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 65 to 75 வரைக்கும் போகிறாருங்க அவர். நான் சில இடத்துல பார்த்தேன் 75 வரைக்கும் ரீச் பண்ணாருங்க. உண்மையிலேயே சூப்பரான டிரைவிங்க இப்போ வரைக்குமே. டைமும் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்கங்க. புக்கிங் ஃபெசிலிட்டிஸ்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டிக்கு சிவகாசிக்கு அடுத்து திருத்தங்கள், ஆமத்தூர், விருதுநகர் வரைக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா புக்கிங் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்கலாங்க. ஏன்னா அந்த இடைப்பட்ட ஊர்களில் உள்ள மக்களும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பஸ் ஏறுறதுக்காக ஒன்று சிவகாசி தாங்க போகணும், இல்லாட்டி விருதுநகர் வந்தால் கூட இந்த பஸ் விருதுநகருக்குள்ளே போக மாட்டேங்குது பார்த்தீங்களா. இப்போ பாருங்களேன், திருமங்கலம் கூட உள்ளே போகலங்க, திருமங்கலம் பைபாஸில் தாங்க வண்டி போயிட்டுருக்கு. மோஸ்ட் ஆஃப் ஆல் லாங் ரூட் போகிற வண்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வண்டி எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த ஊரில் டிக்கெட் ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னா இடைப்பட்ட ஊர்கள்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைபாஸ்லேயே போயிட்டுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிட்டிக்குள்ளே வந்து போகிறது கொஞ்சம் டிராஃபிக், அப்புறம் டைமே வேஸ்ட் ஆகும். ஏன்னா வண்டியெல்லாம் ஃபுல்லாக தானே இருக்குது, மற்றபடி போனாங்க அப்படின்னா யார் ஏற போகிறதில்ல லாங் ரூட் போகிறவங்க. ஸோ அதனாலே இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பைபாஸ்லேயே போகிறாங்க. நமக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டைமிங்கும் சேவ் ஆகும் இந்த மாதிரி போகும்போது. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 11:20 ஆகுதுங்க. நம்ம திருமங்கலத்துக்கு அடுத்து இருக்கிற கப்பலூர் டோல்கேட் ரீச் பண்ணிட்டோங்க. நம்ம கிளம்புன டைம் பார்த்தீங்கன்னா 10:10, இப்போ வந்து 11:20. ஒரு மணி நேரம் 10 நிமிஷத்தில் நம்ம சிவகாசிலேருந்து திருமங்கலம் ரீச் பண்ணிட்டோங்க. நைட் டைம், அது மட்டும் இல்லாமல் விருதுநகர் திருமங்கலம் உள்ளே போகாமல் இருக்கிறதுனால இந்த டைமுக்கு வந்து நம்ம அங்கே ரீச் பண்ணிட்டோங்க. சிவகாசியில் ஏறும்போதே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் என்னட்ட கேட்டாங்க, இப்போ டைம் வந்து 10 மணி ஆகுதுன்னா நீங்கள் வந்து கோயம்புத்தூர் எத்தனை மணிக்கு போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சொன்னார், 4 மணிக்கெலாம் ரீச் பண்ணிடலாம் தம்பி, ஏன்னா வந்து இன்றைக்கி சண்டேன்றதுனால நாங்கள் எங்கேயும் டிக்கெட் ஏற்ற மாட்டோம், சிவகாசியில் ஏற்றுற டிக்கெட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா டிராப்பிங் தான், மேபி பல்லடம் இருப்பாங்க, அதுக்கப்புறம் பல்லடத்துலேருந்து அடுத்தடுத்து டிராப்பிங் இருக்கும். ஸோ எப்படி பார்த்தாலும் ஒரு 3:30 to 4 மணிக்குள்ளே நம்ம கோயம்புத்தூர் ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வரைக்குமே வந்து நல்ல ஸ்பீடு தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, சூப்பராக இருக்குங்க டிரைவிங் வந்து. சிவகாசி டு கோயம்புத்தூர் ஒரு 300 கிலோமீட்டராவது வருங்க. நம்ம மதுரை ஆரப்பாளையம் மாட்டுதவன்லாம் போயிட்டு போனோம்னா எப்படி ஒரு 300 கிலோமீட்டர் வரும். இப்போ நம்ம அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு 270 to 280 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எப்படி பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 6 ஹவர்ஸ் ஆகுங்க சிவகாசி டு கோயம்புத்தூர். பட் நம்ம டே டைமில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர் எக்ஸ்ட்ரா தாங்க ஆகும் சிவகாசிலேருந்து கோயம்புத்தூர் போக. ஏன்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா விருதுநகர் உள்ளே போவாங்க, திருமங்கலம் போவாங்க, மாட்டுத்தவணி ஆரப்பாளையம்லாம் போவாங்க. நைட் டைமில் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதுனால ஒரு 6 மணி நேரத்தில் ரீச் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பார்க்கலாங்க இன்றைக்கி. நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ரோடு வருது பார்த்திங்களா, அந்த ரோடு தாங்க மதுரை சிட்டிக்குள்ளேருந்து வர்ற வண்டியெல்லாம் வந்து இந்த திண்டுக்கல் பைபாஸில் கனெக்ட் ஆகிற இடம் இந்த இடம் தாங்க சிட்டிக்குள்ளேருந்து வர்ற இடம். கரெக்டாக இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சமயநல்லூர் பைபாஸில் போயிட்டு இருக்கோங்க. டைம் பார்த்திங்கன்னா 11:30 ஆகிடுச்சுங்க. நான் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நம்ம ரெஸ்ட் பிரேக் போடுவாங்க பார்த்திங்களா, அங்கேருந்து வீடியோவை கண்டினியூ பண்ணலாங்க. இந்த வண்டிக்கு ரெஸ்ட் பிரேக் பார்த்திங்கன்னா தாராபுரம் அந்த இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாங்க. தூங்கலான்னு சொல்லிட்டு லைட்டாக கண் அசந்து பார்த்தா நம்ம வண்டி ரெஸ்ட் பிரேக்காக கொடை ரோடு டோல்கேட்டில் ஸ்டாப் பண்ணியிருக்காங்கங்க. இந்த வண்டிக்கு ரெஸ்ட் பிரேக் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்திங்களா நிறைய வண்டி இந்த இடத்துல ரெஸ்ட் பிரேக்காக நிறுத்தியிருக்காங்கங்க. இந்த டோல்கேட் பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா 2-3 பேக்கரி இருக்குங்க. ஸோ வந்து உங்களுக்கு இது வந்து டீ பிரேக் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். ரெஸ்ட் ரூம் ஃபெசிலிட்டி நல்லாவே இருக்குங்க இங்கே. நைட் டைமில் இந்த மாதிரி பிளேஸில் ரெஸ்ட் பிரேக் கொடுக்கும்போது நம்ம நிறைய பஸ்ஸஸ் பார்க்கலாங்க. ஒரு பஸ் ஃபேனாக இருந்துட்டு இதெல்லாம் லைக் பண்ணாமல் இருந்தால் எப்படிங்க. நான் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பஸ் பார்த்துட்டேங்க.
சிவகாசி, ராஜபாளையம், அருப்புக்கோட்டை இந்த மாதிரி இடத்துலேருந்து வர்ற பஸ் எல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே தாங்க ரெஸ்ட் பிரேக் போடுறாங்க. இப்போ தான் நான் கவனித்தேன், ஒரு வண்டி வந்து பார்த்திங்கன்னா ராஜபாளையம் வண்டி இருந்துச்சு, அதே மாதிரி அருப்புக்கோட்டையிலேருந்து வந்த வண்டி இருந்துச்சு. ஸோ இந்த வண்டியெலாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் ரெஸ்ட் பிரேக் போடுறாங்க. ஒரு நீட்டான இடம் தாங்க, டாய்லெட் ஃபெசிலிட்டி நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா பேக்கரியில் டீ காஃபியும் ஓகே தாங்க. ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் அப்புறம் நம்ம இங்கேருந்து கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 12:25 ஆகுதுங்க. 12:10 உள்ளே வந்தோம், 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் 12:25 இங்கேருந்து கிளம்புறோங்க. நம்ம வண்டி மாதிரி இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இங்கே 2-3 வண்டிலாம் இங்கே நின்றுட்டு இருக்குங்க. ஸோ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் பிரேக்குக்கும் ஒரு நீட்டான பிளேஸ் தாங்க. குட் மார்னிங்க, டைம் பார்த்தீங்கன்னா 2:30 ஆகுதுங்க. இப்போ நம்ம கரெக்டாக குண்டடம் ரீச் பண்ணிட்டோங்க. குண்டடமில் தான் வண்டி உள்ளே போயிட்டுருக்கு. 2:30 ஆகுதுங்க. ஒரு சூப்பரான டிரைவிங்க இப்போ வரைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஸ்பீடில் தான் வந்துட்டுருக்காரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பல்லடம் தாங்க நமக்கு. தாராபுரம்லேருந்து பல்லடம் வரைக்கும் இந்த 4-வே போட்டதுக்கப்புறம் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ட்ராவல் பண்ணுறதுக்கு டிராஃபிக்கும் கம்மியாகுது, டைமும் வந்து கம்மியாகுதுங்க. குண்டடம்லேருந்து அந்த தாராபுரம் அந்த பைபாஸ் பார்த்திங்களா, அது மட்டும்தான் இன்னும் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அதுவும் முடிச்சிட்டாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பராக இருக்குங்க ட்ராவல் பண்ணுறதுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:00 ஆகுதுங்க. நம்ம வந்து பல்லடம் ரீச் பண்ணிட்டோம். நம்ம வண்டி வந்து பல்லடம் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாதுங்க. பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் வந்து ஆளை இறக்கி விடுவாங்க. ஏன்னா நைட் டைம்ன்றதுனால எந்த வண்டியுமே வந்து பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே போகாது, பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே தான் ஸ்டாப் பண்ணுவாங்க. சிவகாசிலேருந்து கோயம்புத்தூர் வர்றவங்க இந்த மாதிரி டைரக்ட் பஸ்ஸில் பிளான் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு டைம் சேவ் ஆகும், நீங்கள் கொஞ்சம் வேலைக்கு போகிறதுக்கும் ரிலாக்ஸாக போக முடியும். இல்லைனா நீங்கள் சிவகாசிலேருந்து மதுரை வந்துட்டு மதுரையிலேருந்து கோயம்புத்தூர் வந்து அப்புறம் நீங்கள் வீட்டுக்கு போகிறதுக்கு ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ இந்த மாதிரி பஸ்ஸில் நீங்கள் டைரெக்டாக வர்றது மூலமாக நீங்கள் ஆன் டைமுக்கு ஆஃபீஸ் போகிறதுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. பல்லடம் கடுத்து காரணம்பேட்டையிலையுமே வந்து நம்ம வண்டி ஸ்டாப் பண்ணாங்கங்க. இப்போ வந்து நம்ம சூலூர் ரீச் பண்ணிட்டோம். டைம் பார்த்திங்கன்னா 3:20. சூலூர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் தான் நம்ம வண்டி போயிட்டுருக்குங்க. 3:20 ஆகுதுங்க. ஒரு சூப்பரான டைமிங் தாங்க இப்போ நம்ம மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். 10:10 சிவகாசியில் கிளம்பி 3:20 நம்ம சூலூர் ரீச் பண்ணிட்டோங்க. பல்லடம்க்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வண்டி எல்லா இடத்துலையுமே ஸ்டாப் பண்ணாங்கங்க. பல்லடம், காரணம்பேட்டை, சூலூர், அதுக்கப்புறம் பாப்பம்பட்டி பிரிவு, இப்போ வந்து இருகூர் பிரிவுமே ஸ்டாப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நைட் டைமில் வர்றவங்களுக்கு இங்கே எல்லாம் ஸ்டாப் பண்ணுறது ஒரு சூப்பரான விஷயங்க. ஏன்னா ஒரு சில வண்டியெலாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருகூர் பிரிவுலாம் ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. இந்த கண்டக்டர் பார்த்திங்க அப்படின்னா ஓகே இறங்கிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஸோ இந்த வண்டியில் குரூவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்காங்கங்க. ரொம்ப பல்லட்டாக இருந்தாங்க, நல்லா சூப்பராக பேசிட்டு வந்தாங்க. ஒரு சூப்பரான ட்ராவலுங்க சிவகாசிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும். நான் வந்து ஒண்டிப்புதூரில் தாங்க இறங்க போகிறேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஒண்டிப்புதூர் பிரிட்ஜில் தான் போயிட்டுருக்கோம். ரொம்பவுமே ஒரு சூப்பரான ட்ராவலாக இருந்துச்சுங்க. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 3:30 ஆகுதுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5:20 நம்ம இங்கே வந்துட்டோங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு சிங்கானூர் பஸ் ஸ்டாண்டு தான். ஸோ எப்படி பார்த்தாலும் வந்து வண்டி ஒரு 3:40 வந்து சிங்கானூர் பஸ் ஸ்டாண்ட் போயிடுங்க. ஸோ ஒரு 5 hours 30 minutes ட்ராவலுங்க, ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சுங்க.
வண்டிப்புதூர் டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆகுதுங்க. இதுக்கப்புறம் 10 நிமிஷத்தில் மறுபடியும் சிங்கநல்லூர் போயிடுங்க. சிவகாசியிலேருந்து கோயம்புத்தூர் கிட்டத்தட்ட 5.5 மணி நேரத்துலேயே நம்ம ரீச் பண்ணிட்டோங்க இந்த பஸ்ஸில். ஸோ நம்ம வீடியோ பார்க்குற நீங்கள் யாராவது இந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட ட்ராவல் எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு சூப்பரான பஸ்ஸில், சூப்பரான ஸ்பீடில், சூப்பரான டைமிங்கில் நம்ம வீடியோ முடிவுக்கு வருதுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.